வணக்கம், நான் காளி வெங்கட் பேசுகிறேன். இது வந்து நகரும் நொடியில் அந்த குறும்படத்தோட திரையிடலில் இருக்கும். பெரிய படங்கள் நிறைய நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு குறும்படம், ஒன்றும் இல்லை ஒரு நாலஞ்சு குறும்படம் நடித்தேன், அதில் இது ஒன்று. ஏன்னா எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்த மாதிரி நடிக்கிறதுன்னு ஆன பிறகு சின்ன படம் பெரிய படம், சின்ன ரோல் பெரிய ரோல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த ரோல் எப்படி டிமாண்ட் பண்ணதோ அதை வந்து எக்ஸ்ட்ரீமாக நம்ம வந்து நேச்சுரலாக நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து இதுவையும் முயற்சி பண்ணியிருக்கேன். அதை தாண்டி இந்த குறும்படத்தில் என்னோடய ரோலுக்கு நல்ல ஸ்கோப் இருந்தது நடிக்கிறதுக்கு, அது தாண்டி நல்ல சம்பளமும் இருந்தது, அதனாலையும் நடித்தேன்னு சொல்லலாம். இது ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றின ஒரு படம், குடும்ப உறவுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி இருக்கிற ஒரு கதை. அதில் வந்து என்னோடய ரோல் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வரக்கூடிய ஒரு கால் டாக்ஸி டிரைவராக நடிச்சிருக்கேன். ஒரு இன்னசென்ட்டான கேரக்டரு, அதுக்குள்ளே நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக அந்த ஷார்ட் ஃபிலிம்குள்ளே ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஒன்று இருக்கும், அந்த பர்ஃபாமன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு ஆக்டராக வந்து ஒரு ஸ்டோரியை சொல்லும்போது அதை வெறும் வார்த்தையாக இல்லாமல் அதை மற்றவங்களுக்கு விஷுவல் படுத்தி பார்க்குற மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கறது தான் வந்து ஒரு நல்ல, எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஏரியான்னு நான் நினைக்கிறேன் நடிக்கும்போது. அது வந்து எனக்கு இதில் இருக்குது, அதனால் நான் இந்த ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன். நன்றி. ஹாய், ஐ அம் கோபி. இந்த பட நகரம் நொடிகள் பைலட் ஃபிலிமோட எடிட்ரு. அவார்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்கு இந்த மூவிஸு. ஆக்சுவலாக இது ஃபியூச்சர் ஃபிலிமாகவும் பண்ணுறதுக்காக இருக்கும், நிறைய ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ராஜேஸ்வர் கூட ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 இயர்ஸ் இருக்கும். ஷார்ட் ஃபிலிம்ஸ், டீசர், ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆட்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ் நிறைய போயிட்டுருக்கு. தென் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு இது அப்ரிஷியேஷன் வாங்கியிருக்கு இந்த படம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ராஜேஸ்வரை நான் முத முதல்ல எங்களுடைய கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கூப்பிட்டுருந்தோம். ஃபஸ்ட் மீட்டிங்லேயே அவருடைய டேலண்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு பிறகு 3 வருஷமாக எங்களுடைய ஆட்டை பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய இந்த நகரும் நொடிகள் என்ற அந்த குறும்படம் மிகவும் நன்றாக இருக்குது. அவர் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து பெரிய ஒரு டைரக்டராக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் நித்திலன் பேசுகிறேன். இன்னைக்கு நகரம் நொடிகள் அப்படிங்கிற படத்தோட டெலி ஃபிலிமோட ஸ்க்ரீனிங் வந்திருக்கேன். டீசர் நல்லா இருந்தது. இந்த ஹோல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நகரம் நொடியின் டைரக்டர் ராஜேஸ்வர் பேசுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். தேங்க்ஸ் ஃபார் இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்த ரோகிணி சினிமாஸ்க்கு தேங்க்யூ. ரொம்ப ஒரு ராத்திரியில் நடக்கப்பட்ட ஒரு கதை தான் இது. உண்மையிலேயே ஒரு ராத்திரியில் தான் எழுதணும். எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தை இந்த படத்தில் வந்து, எல்லாருமே பாதிக்கிற ஒரு வார்த்தையை வச்சு தான் இந்த படத்தை நாங்கள் இந்த கதையை எழுதினோம். ஸோ அதுக்கான முயற்சியும் எடுத்திருக்கோம். நிறைய அவார்ட்ஸ், நிறைய ரெக்கக்னேஷன்ஸ், நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்தை பார்த்தாங்க, நிறைய டேரக்டர்ஸ் இந்த படத்தை பார்த்தாங்க. சுமார் 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டீசர் 5 lakh seats கொடுத்துருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணணும். நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.